அனுசரணை மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இலங்கையில் தற்போது பெறவும் புதிய வகை தொற்று ஆபத்து என வைத்தியர்கள் எச்சரிக்கை. நாட்டில் மேலும் தொற்றாளர்கள் அதிகரிப்பு. மன்னாரில் முடக்கப்பட்ட பகுதிகள் திறப்பு. எக்கஜி தனிமைப்படுத்தல் முகாமில் அறுவருக்கு தொற்று. இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் எச்சரித்த போது ரணில் எதிர்த்தார், போட்டுடைத்தார் மைத்திரி, மாட்டினார் ரணில். தமிழின் அழிப்புகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. பிரித்தானிய எம்பிசி போன். தற்போது நாட்டில் பரவும் கோவிட் வகை இலகுவாக மற்றவர்களுக்கு பரவக்கூடியதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே அதன் பரவல் மிக வேகமாக காணப்படக்கூடும் என அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜெயர்வான் பண்டார குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தொற்றின் வீரியம் மிக அதிகம் என வைத்தியர்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு தொற்று பரவியவுடன் பாதிக்கப்பட்ட மற்றவரின் உடலில் தொற்று மேலும் அதிகமாக வைரஸ்களை உற்பத்தி செய்யும் என தெரிய வந்துள்ளது. இம்முறை ஏற்பட்டுள்ள இந்த தொற்று உடலுக்குள் தொற்றாத வகையில் மிகவும் பாதுகாப்பாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். தொழிற்சாலையிலும் ஒரு சில வாரங்களாக ஊழியர்கள் ஒருவருக்கொருவரிடையில் வேகமாக கோவிட் பரவியுள்ளது. எனினும் எங்கிருந்து ஆரம்பமானது என ஆராயப்பட்டு வருகிறது. மேலும் கோவிட் நோயாளிகள் சிகிச்சை பெறும் வைத்தியசாலைகள் 170% நோயாளிகளால் நிறைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 51 பேருக்கு தொற்று. நாட்டில் மேலும் 51 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 15 பேர் மினுவாங்குடா ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் எனவும், இனிய 36 பேரும் குறித்த தொழிலாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை மினுவாங்குட கொத்தணியில் பதிவான மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 1397 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இதுவரை நாட்டில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4842 பதிவாகியுள்ளது. இதேவேளை தொற்றிலிருந்து இதுவரை 3317 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் இன்னும் 1512 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மன்னாரில் முடக்கப்பட்ட பகுதிகள் திறப்பு. எக்கஜி தனிமைப்படுத்தல் முகாமில் 6 பேருக்கு தொற்று. மன்னார் பட்டித்தோட்டம் மற்றும் பெரியகடி ஆகிய பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த 3 நாட்களில் 9 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகள் முடக்கப்படுவதாக நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் ஆயர் இல்லத்தில் பணியாற்றிய கட்டட தொழிலாளி ஒருவருக்கு தொற்றுள்ளமை அண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடன் நெருங்கி பழகிய 8 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இயக்கஜி தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தலில் இருக்கும் 6 பேருக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் இருந்து 320 பேருக்கான கோவிட் பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இயக்கஜி தனிமைப்படுத்தல் முகாமைச் சேர்ந்தவர்கள் 6 பேரை தவிர இனியோருக்கு தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் எச்சரித்த போது ரணில் எதிர்த்தார், போட்டுடைத்தார் மைத்திரி, மாட்டினார் ரணில். தற்போதைய தேசிய உளவுச் சேவையின் பிரதானியும் முன்னாள் இராணுவ புலனாய்வு பணியாளருமான பிரிகேடியர் சுரேஷ், 2015 ஆரம்பத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு பேரவையில் விடயங்களை முன்வைத்த போது அதற்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது எதிர்ப்பை வெளியிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். முஸ்லிம்களிடையே அமைதியின்மை ஏற்படலாம் என தெரிவித்து அதனை அவர் எதிர்த்ததாகவும், அதன் பின்னர் பிரிகேடியர் சுரேசலேவை இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் பதவியிலிருந்து மாற்ற பிரதமர் ரணிலுக்கு மற்றும் ஒரு அமைச்சரும் அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர் சாட்சியமளித்தார். எவ்வாறாயினும் சிஐடி எனும் குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊடாக சுரேசலேவை கைது செய்ய திட்டமிட்ட நிலையில் தானும் அப்போதைய இராணுவ தளபதியும் இணைந்து கலந்துரையாடி அவரை மலேசிய தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக இடமாற்றம் வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்றைய தினம் 2வது நாளாக சுமார் 6 மணி நேர சாட்சியம் வழங்கும் போது அவர் இதனை கூறினார். இதன்போது தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் ஒருமுறை நிகாபை தடை செய்ய பேச்சுகள் இடம்பெற்ற போது
அங்கு பேசப்பட்ட விடயங்களை பிரதமர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிப்படுத்தியதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எந்த அக்கறையும் கொண்டிருக்கவில்லை எனவும் அதனால் அவரை தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு அழைப்பதை நிறுத்தியதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இதேவேளை நிறைவேற்றிய ஜனாதிபதி எனும் ரீதியில் தான் வழங்கும் எந்த ஆலோசனைகளையும் பின்பற்றக்கூடாது என அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்களுக்கு அறிவித்திருந்தார் எனவும் ஆணைக்குழுவில் சுட்டிக்காட்டினார். தமிழின் அழைப்புகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. பிரித்தானிய எம்பிசி போன் தமிழின் அழைப்புகள் இலங்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிபோன் மெக்டோனக் தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர் வரலாறு மையத்தின் மகளிர் அணியினரினால் ஒழுங்கு செய்யப்பட்ட தமிழிழப் பெண்கள் எழுச்சி நாள் மற்றும் இரண்டாம் லெப் மாலதி அவர்களின் நினைவு நிகழ்வு என்பன. மகளிர் அணியின் பணிப்பாளர் பத்மினி தலைமையில் தற்கால நாடுகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு இணைய வழி ஒருங்கிணைப்புடன் நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது சிபோன் மேலும் கூறுகையில், இப்படியான ஒரு சோதனையான காலமாக இருக்கும் என்று இந்நேரம் கடந்த வருடத்தில் சிந்தித்ததில்லை. இலங்கை அரசாங்கமோ உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுவது மட்டுமல்லாது தாங்கள் பெண்களின் சுதந்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாக முழக்கமிடுகின்றது. ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர்கள் கூறும் அந்த முழக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் கடந்துவிட்டதென குறிப்பிட்டுள்ளார். இதன்போது போரின் போது நடந்த அனர்த்தங்களை நினைவு கூர்ந்த சிபோன் குறிப்பாக பெண்களுக்கு சிறுபிள்ளைகளுக்கும் எதிராக இலங்கை அரசாங்கம் நடத்திய போரை ஞாபகப்படுத்தியுள்ளார். இலங்கை அரசின் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் சித்திரவதைகளும் கொலைகளும் அந்த நாட்டின் சரித்திரத்தில் நீங்காத ஒரு கறையாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த அனர்த்தங்கள் கடந்த 11 வருடங்களாக தொடர்ந்து நடந்ததை நினைவூட்டிய சிபோன் தான் தமிழர்களுடன் சேர்ந்து ஒரு விடியலை தேடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இலங்கை அரசினது மாநிலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் தமிழின் அழைப்புகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. இதனை ஐக்கிய நாடுகள் சபையும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க உதவும் என்று கூறிய சிபோன் உலக நாடுகள் தமிழருக்கு எதிரான இலங்கை அரசின் செயல் ஒரு இன அழிப்பாக கருத வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நீதி விசாரணையை வலியுறுத்திய சிபோன் தமிழரு குறித்தான சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றும் அதற்கான போராட்டம் தொடர வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலம் தமிழருக்கு மிகவும் கடுமையான காலம். நிகழ்காலம் ஒரு நீண்ட பயணமாக இருக்கப் போகின்றது. தானும் தொழிற்கட்சியும் தமிழர்களுடன் தோளோடு தோளாக பயணிக்க தயார் எனவும் நீதி கிடைப்பதன் மூலம்தான் உண்மையான சமாதானத்தை அடைய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக மிச்சம் மற்றும் மோடன் தொகுதியின் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபோன் மெக்டோனாக் மற்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் துணை பிரதமர் பாலாம்பிகை முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சிபோன் மெக்டோனாக் தமிழருக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தொடக்க உறுப்பினர் ஆவார். சிபோன் மெக்டோனாக் தமிழர்களின் தேசிய பிரச்சினையை பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் உள்ளும் வெளியும் எடுத்துரைப்பவர். தமிழர்கள் சார்பாக பலமுறை ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை ஸ்தாபனமான ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று பரப்புரை செய்துள்ளார். தமிழர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட மனித உரிமைகள் ஸ்தாபனங்களை கட்டியெழுப்புவதற்கு உறுதுணையாக இருந்தவர். இதனைத் தொடர்ந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் துணை பிரதமர் பாலாம்பிகை முருகதாஸ் உரையாற்றியுள்ளார். பிரித்தானிய மற்றும் தமிழீழ தேசிய கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் பேச்சுகள், இரண்டாம் லெப் மாலதி நினைவு பகிர்வு, எழுச்சி நடனங்கள், கவிதைகள், கருத்தரங்கம் மற்றும் எழுச்சி பாடல்கள் என்பன இடம்பெற்றுள்ளன. இதில் உலகின் பல பாகங்களிலிருந்தும் குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் பல இடங்களிலிருந்தும் பங்கு பெற்றாளர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ரிஷாட்டின் சகோதரர் ரியாஜை விடுவித்த சிஐடியினரின் நடவடிக்கை நியாயமற்றது. சட்டம் அதிபர் உயிர்த்த ஞாயிறுத்தினம் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதிவுதீனின் சகோதரர் ரியாஜ் பதிவுதீன் சிஐடியினரால் விடுவிக்கப்பட்டமையானது நியாயமற்றது என சட்டம் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி தபுலடி லிவேரா அறிவித்துள்ளார். ரியாஜ் பதிவுதீன் தொடர்பில் விசாரணை செய்த விசாரணை அதிகாரி உள்ளிட்ட சிஐடி உயர் அதிகாரிகளை சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அழைத்து விசாரணை கோவையை பரிசீலித்த போது அவர் விடுவிக்கப்பட்டமை நியாயமற்றது என தெளிவானதாக சட்டம் அதிபரின் செய்தி தொடர்பாடல் அரச சட்டவாதி நிசார ஜெயவர்த்தன தெரிவித்தார். நேற்றைய தினம் சிஐடி பிரதானி பிரதிபலிஸ் மாதிப்பார் பிரசாத் ரணசிங்கே, சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர்ச்சகர் பிரசன் அல்வேஸ், பிரதான விசாரணை அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சுதத்குமார ஆகியோர் சட்டம் அதிபரை அவரது ஆலோசனை கமைய சந்தித்தனர். இதன்போது ரியாஜ் பதிவுதீன் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை கோவையை பரிசீலித்த சட்டம் அதிபர் அது சம்பூர்ணமற்றது என தெரிவித்துள்ளார். அதுடன் இது தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் ஒரு மாதத்துக்குள் நிறைவு செய்யும்படி சிஐடிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கடந்த ஏப்ரல் 14 ரியாஜ் பதிவுதீன் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் சினமன் கிராண்ட் ஹோட்டலில் குண்டை வெடிக்கச் செய்த தற்கொலைதார் இன்சப் பகமட்டுக்கும் ரியாஜ் பதிவுதீனுக்கும் இடையே இருந்த 7 அழைப்புகளை மையப்படுத்திய அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவைச் சேர்ந்த சிறுவன் லண்டனில் உயிரிழப்பு.
பவனியா கோவில் குஞ்ச குளத்தை பூர்வீகமாக கொண்டுள்ள லண்டனில் வசித்து வரும் சிறுவன் விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியளவில் தனது தாயுடன் நகர்பகுதிக்கு சென்றிருந்த வேளை பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட போது வேகமாக வந்த கார் சிறுவனை மோதியுள்ளது. இந்நிலையில் குறித்த விபத்தில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். லண்டன் கேஸ் பகுதியில் தனது பெற்றோருடன் வசித்து வரும் சசிகரன் அகர்வின் வயது 4 என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com